வேலூர் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகளை ஒப்பந்ததாரர்கள் விரைந்து முடிக்க வேண்டும் என மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிவுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஸ்மார்ட் சிட்டி தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் 70% முடிவடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். வரும் 12 தேதி நகர் முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு சென்று சாலைகளை ஆய்வு செய்ய இருப்பதாக அவர் தெரிவித்தார். முல்லைப் பெரியாறு அணையில் 142 அடி வரை தண்ணீரை நிரப்ப முடியாது என கேரள அரசு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது 4வது முறையாக அணை நிரம்பியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு அரசு ஏற்கனவே முடிவு செய்தது போல் ஜனவரி மார்ச் மாதங்களில் பருவத் தேர்வுகள் நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். அதுவரை எவ்வளவு பாடங்கள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன என்பதை அறிந்து அதன் பிறகு மழையை பொறுத்து பொதுத் தேர்வு குறித்து முடிவெடுக்கப்படும் என்று இன்று தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கூறினார். அம்மாபேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 9 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் தலைமை கொறடா கோவி செழியன், சட்டப்பேரவை உறுப்பினர் ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பாக சுமார் 3000 புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களுக்கு 68 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் சாமு நாசர் இன்று வழங்கினார். மாநில்லூர் கிராமத்தைச் சேர்ந்த 21 பழங்குடியின மக்களுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டாக்களையும் அவர் வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவிந்தராஜன், சந்திரன், மாவட்ட ஊராட்சித் தலைவர் உமா மகேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை கூவம் ஆற்றில் நீரின் அளவு அதிகரித்ததன் காரணமாக அடாநகர் மண்டலத்தின் கரையோரம் வசிக்கும் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் மாநகராட்சி சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. கொரட்டூர் அணையிலிருந்து நேற்று 3000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டதால் கூவம் ஆற்றில் நீரின் ஓட்டம் திடீரென அதிகரித்தது. பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உத்தரவிட்டதின் பேரில் நீர்வள ஆதாரத்துறை சார்பில் 500 மணல் மூட்டைகள் கொண்டு வரப்பட்டதோடு பொக்லைன் இயந்திரங்கள் கொண்டும் கரைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் சுமார் 50,000 கன அடி தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் கரையோர பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனா நதி ஆகியவற்றிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் மருதூர், அகரம், ஆழ்வார், திருநகரி, ஸ்ரீவைகுண்டம், புன்னகாயல் ஆகிய ஊர்களைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் கே செந்தில்ராஜ் அறிவுறுத்தலை அடுத்து பொதுமக்களுக்கு தண்டோரா மூலமும் ஒலிபெருக்கி மூலமும் எச்சரிக்கை தகவல் அறிவிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் லவுடில் சந்திப்பு, சர்ச் ஹில் சாலை உட்பட பல்வேறு இடங்களில் மரங்கள் சாலையில் விழுந்துள்ளன. இதனால் சாலை ஓரமாக உள்ள மின்கம்பிகள் அறுந்து விழுந்துள்ளன. இதையடுத்து இந்த பகுதியில் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதோடு பெரும்பாலான இடங்களில் மின் விநியோகமும் தடைப்பட்டுள்ளது. உதகமண்டலம் மற்றும் வெலிங்டன் ராணுவ மையத்திற்கு குடிநீர் வழங்கும் பார்சன் வேலி நீர்த்தேக்கத்திற்கு செல்லும் மின்கம்பிகள் மீது மரம் விழுந்ததால் குடிநீர் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் அம்ரித் பார்வையிட்டு சீரமைப்பு பணிகளை துரிதப்படுத்துமாறு அறிவுறுத்தினாா்.